ஹாய், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ஒன்று இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படி எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம். தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு. அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு மூணு பல் பூண்டு, ரெண்டு தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தேங்காய். இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கினோன்னே அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது உடச்சக்கடல, அதாவது பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினோன்னே நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அது கூட உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, ஒரு கிராம்பு, இதை போட்டு தான் தாளிக்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி, ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினோன்னே அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், தக்காளி, அந்த விழுத இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் இதை கொதிக்க விடணும். நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு கொதிச்சு வந்தோன்னே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க சட்னி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். அதோட டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.